வணக்கம். எல்லையில்லா ஐஸ்வர்யங்களோடும் அளவில்லா இரசித்தியோடும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். நம்ம சேனலை பார்த்துட்டு வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். புதுசாக நம்ம சேனல் வந்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நம்ம சேனலையும் எம்சிஎக்ஸ் என்எஸ்சி ட்ரேடிங் ஸ்கூல், நம்ம கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் என்எஸ்சி மார்க்கெட்லேயுமே தினசரி மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக வர்ற ட்ரேடர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். சரிங்களா? ஒவ்வொரு வீடியோ போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் முடிஞ்சளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. நான் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நான் இன்ட்ராடே ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் நம்ம கொடுக்குற சப்போர்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 99% வந்து அக்யூரிசி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொள்கிறோம். இன்றைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்கற மூலம் எஸ்டர்டே பர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா 40,500 புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம், பை 300 கொடுத்துருந்தோம். நம்ம டார்கெட் வந்து 470 வரை கொடுத்துருந்தோம், ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. நிஃப்டி 18,000 புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம், பையை வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸில் பை பண்ணி 120 பை பண்ணி சொல்லியிருந்தோம். 170 வரைக்கும் டார்கெட் கொடுத்துருந்தோம், ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆயிருந்தது. நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ரிஸ்க் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க சொல்லியிருந்தோம், பையிங் ட்ரேட் எடுக்க சொல்லியிருந்தோம். 187 எடுத்து சொல்லியிருந்தோம், பை பண்ண சொல்லியிருந்தோம். 190 வரைக்கும் போச்சு, 3 பாயிண்ட்ஸ் அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சது. அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்ட்ரே பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரிஸ்க்காக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, ஃபினான்ஸ் நிஃப்டி பார்த்துறோம். ஃபினான்ஸ் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பீரி டே. சரிங்களா? இந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுட்டு லைவ் மார்க்கெட்டில் உங்கள் சப்போர்ட் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ் இது. ஆக்சுவலாக இது அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு இந்த லைவ் மார்க்கெட்டில் கண்டிஷன் அப்போ யாரும் எடுத்துங்க, ஸ்டாப் லாஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் எடுக்கிற லாபம் நஷ்டத்துக்கு நீங்கள் தான் முழுப்பு அப்படிங்கிற தெரிவிச்சுக்கோ, டிஸ்க்ளைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரிஸ்க் வச்சு ட்ரேடிங் எப்படி பண்ணுறங்கிறத நம்ம தெளிவாக டெய்லி பண்ணி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% செல்லிங் பையிங் வாய்ப்பு இருக்குது. நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லிங் வாய்ப்பு உருவாக்குறோம். கோல்டு மினி, சில்வர் மைக்ரோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் போயிட்டு ஒரு பையிங் வாய்ப்பு இருக்குது. காப்பர் பொறுத்த வரைக்கும் 70% பையிங் இருக்குது. அலுமினியம் பொறுத்த வரைக்கும் 60% அளவுக்கு செல்லிங் வாய்ப்பு உருவாக்குறோம். சரிங்களா? ஏதாவது சப்போர்ட்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு இன்ட்ராடே மார்க்கெட் ஏதாவது ட்ரைனிங் தேவைப்படுது, புதுசாக வரவங்க ட்ரேடர்ஸ்க்கு ஏதாவது சப்போர்ட் வேணும், கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக லைஃப் சப்போர்ட் கொடுக்குறோம், தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்த்துறோம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் நிஃப்டி இன்றைக்கி வந்து எக்ஸ்பிரடே மார்க்கெட் இன்றைக்கி ஆக்சுவலாக, அதாவது செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பிரடே வருது. சரிங்களா? இன்றைக்கி பற்றி நாம் என்ன எடுத்து வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து வச்சிருக்கிறோம். 18,300 புட் ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன எப்படி பார்க்குறபோது 17,800 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? பேங்க் நிஃப்டி எப்படி எடுத்து வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா 40,500 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா 40,500 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி பற்றி 40,780 இருக்குது. நம்ம 40,500 வரைக்கும் எதிர்ப்பு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், 40,500 வரைக்கும் மார்க்கெட் கீழே போகும்னு எதிர்பார்க்குறோம். அதனால தான் வந்து புட் எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 17,875 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது 17,800. சரிங்களா? ஒரு 100 பாயிண்ட் அளவுக்கு கீழே வந்து போகிறக்கு வாய்ப்பு சரி வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். 100-120 பாயிண்ட் அளவுக்கு போகிறக்கு எதிர்பார்க்குறோம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் நிஃப்டி 18,320 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிற புட்டாஷன் பார்த்திங்கன்னா 18,300 எடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்த மணி எடுத்து வச்சிருக்கோம், ஏன்னா எக்ஸ்பீரி டேனால உங்களுக்கு அடுத்த மணி இந்த மணி எடுத்து வச்சிருக்கோம். அதனால் ப்ரைஸ் கம்மியாக தான் ட்ரேட் ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் நிஃப்டியில் 0-0 வந்து நல்லா எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. ஒரு 2,000 வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 5,000-6,000 வரைக்கும் ப்ராஃபிட் இருக்குது, வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இன்றைக்கி மிஸ் பண்ணிடாதீங்க, தொடர்ச்சி வாட்ச் பண்ணுங்கள், மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்கள். அதை கண்டிஷன் கரெக்டாக வரும்போது நீங்கள் ஒரு புட்டு கண்டிப்பாக எடுக்கலாம். கால் ஆப்ஷனோட புட் ஆப்ஷன் தான் பவர்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் மார்க் சரியும் போது வேகமாக கீழே சரியும், கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பையர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவாங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக தான் கால் ஆப்ஷன் எடுக்க முடியும். நீங்கள் புட் ஆப்ஷனில் இருக்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ராட் பிங்காக மார்க் மேலே போகிற வாய்ப்பு. எகைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா பையிங் தான் இருக்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா ஃபியூர் செல்லிங் இருக்கும் மார்க்கெட்டு. சரிங்களா? கொஞ்சம் அதாவது 11:00 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணிவிட்டு கண்டிஷன் கரெக்டாக வரது நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 1 hourல சார்ட் வச்சுருக்கோம். கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு பையிங் மார்க்கெட் போகிற வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஒரு பையிங் இருக்குது, செகண்ட் ஆஃப் செல்லிங் வாய்ப்பு இருக்குது. குரூடாயில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பையிங் ஆகாது, எகன் கீழே 6,280-6,300 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிஷன் கரெக்டாக வர எடுத்துக்கலாம். நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 60% செல்லிங் வாய்ப்பு எதிர்பார்க்குறோம். சின்ன சின்ன ப்ராஃபிட்டிங்காக மாட்டு மேலே போகுது. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 170-165 வரைக்கும் அதிகபட்சம் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது, கீழே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. கோல்டு மினி பொறுத்த வரைக்கும் எப்படினு பார்க்குறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோல்டு மினி பார்த்திங்கன்னா சைடு ஸ்டெண்ட் ஆகுது மார்க்கெட். பெருசாக வந்து நேற்று வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியல. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பையிங் வாய்ப்பு அப்படிங்கிற போது 56,320 மேலே பை எடுக்கலாம். செல் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா 56,100 பிலோ செல் எடுக்கலாம். சரிங்களா? சில்வர் மினி அப்படிங்கிற பார்க்குற போது நேற்று பெருசாக மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கல நேற்று. சரிங்களா? நேற்று சைடு ஸ்டெண்டாக திறந்தது. 66,100 எபோவ் வந்து பை எடுக்கலாம். டார்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 67,000 போகிற வாய்ப்பு இருக்குது. செல் அப்படிங்கிற போது 65,600 கிலோ உறவு செல் எடுத்துக்கலாம். சரிங்களா? சில்வர் மினி செல்வம் மேய்க்கிற ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னு பார்த்து அந்த மாதிரி எடுத்துங்க. சின்ன சின்ன ரிஸ்க்கு ஸ்டாப் லாஸ் வைங்க. சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட் வைங்க. குரூடாயில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் வைங்க. ஃபியூச்சர்ஸ் பண்ணுறவங்க நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் 3 பாயிண்ட் மேலே வைக்க வேண்டாம். ஏன்னா வால்டைல் மார்க்கெட் இருக்கிறனால 3 பாயிண்ட் வைக்காதீங்க. இல்லை உங்களுக்கு ப்ராஃபிட் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது, கேபிட்டல் அதிகமாக இருக்குது அப்படின்னால நீங்கள் ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா?
காப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் வாய்ப்பு எதிர்பார்க்குறோம். ஏன்னா மார்க்கெட் பையிங்கில் இருக்குது, செல்லிங் போகாது. 780 அபோ ஸ்ட்ராங் போய் எடுத்துக்கலாம். டார்கெட் பார்த்திங்கன்னா 784-788 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அலுமினியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. எகைன் பார்த்திங்கன்னா செல்லிங் போகிறத வாய்ப்பு இருக்குது, பையிங் போயிட்டு எகைன் செல்லிங் போகிற வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் பையிங் அப்படிங்கிற போது 213.8, சரிங்களா, 13.8 போய் எடுத்துங்க. டார்கெட் பார்த்திங்கன்னா 214-215 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. செல் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா 212.1 பிலோ செல் எடுக்கலாம், சரிங்களா. அதுக்கு பின்னாடி செல் வேண்டாம், பையிங்கில் இருங்க. அலுமினியம் காப்பர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பையிங்கில் இருங்க. எகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டு கண்டிஷன் ஆகும், இப்போ ட்ரேட் புக் பண்ணுங்கள். அவசரப்பட வேண்டாம், அதாவது ப்ராஃபிட் வர வரைக்கும் பொறுமையாக வந்து ட்ரேட் எடுங்க. ப்ராஃபிட் வச்சு புக் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். அதாவது ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா ஸ்டாப் லாஸ் டிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து வால்டைல் மார்க்கெட்டோ ரேஞ்ச்மெண்ட் மார்க்கெட்டோ நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. கண்டிஷன் கரெக்டாக வரது எடுத்துங்க, லேர்ன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மார்க்கெட் லேர்ன் பண்ணுங்கள். புதுசாக வந்து ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிவிட்டு கற்று ட்ரேட் பண்ணுங்கள். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் முதல் போடுங்க, ஒரு 15-20,000 போடுங்க. போட்டுட்டு லேர்ன் பண்ணுங்கள், லா ப்ராஃபிட் வருது லாஸ் வருதை முதல்ல கற்றுக்குங்க. அப்புறம் வந்து கேபிட்டல் ஹெச் பண்ணிவிட்டு நீ ட்ரேட் பண்ணி பழகுங்க, சரிங்களா. சின்ன கேபிட்டல் வச்சுட்டு அதிகமாக ப்ராஃபிட் எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பொதுவாக டோட்டல் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 30,000-40,000 வச்சுட்டு டெய்லி 5,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மாதத்துக்கு ஒரு 10,000 எடுத்தால் போதும் அப்படிங்கிற கோல் வைங்க. சரி, 50,000 இருக்கிறவங்க மாதம் 10,000. ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 வச்சிருக்கிற சார் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 10,000 அந்த மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் கோல் வைங்க, சரிங்களா. உங்களுக்கு 1,00,000 இருக்கிறவங்க வந்து மாதம் ஒரு 20,000-20,000 ப்ராஃபிட் கோல் வைங்க. அதிகபட்ச கோல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து கம்மியாக வைங்க. அப்போ தான் சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுக்கிற கான்ஃபிடன்ஸ் வரும் மார்க்கெட்டில் நம்மளுக்கு. கண்டிப்பாக அதில் எவ்ரிடே வந்து நம்ம மார்க்கெட் புரிஞ்சுக்குவோம், அனலைஸ் பண்ணுங்கள், ட்ரெண்டு கற்றுக்குங்க, ஒரே ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா. ஏதாவது சப்போர்ட் வேணால் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைவ் சப்போர்ட் கொடுக்குறோம் உங்களுக்கு, அதாவது லேர்னிங் கொடுத்துட்டு நம்ம வந்து டிப்ஸ் கொடுத்துட்றோம், லைவ் மாதிரி டிப்ஸ் கொடுக்குறோம். என்ன சப்போர்ட் இருந்தாலும் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்லேயும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். தொடர்ச்சி வாட்ச் பண்ணிட்டு வாங்க, முடிஞ்சளவுக்கு சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.